இன்னைக்கு வந்து நாம இனிப்பு மற்றும் கார எலுமிச்சை இடியாப்பம் வந்து எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். இப்போ வந்து இடியாப்பத்துக்கு வந்து 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கேன். அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து தண்ணியை தெளிச்சி பிசைஞ்சிக்க போறேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஒட்டாம வரதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு வந்து பிசைஞ்சிக்கப் போறோம். மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ புளிஞ்சிக்கிட போறோம். இடியாப்ப வளக்கல கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கிற போறேன். இப்போ மாவை வச்சாச்சு. புளிஞ்சிக்கிட போறேன். இப்போ மூடிக்கிட போறேன். ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு. எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ எல்லாத்தையும் புளிஞ்சிக்கிடலாம். வந்து இப்ப இடியாப்பம் செஞ்சு வச்சிருக்கேன். முதல்ல வந்து எலுமிச்சை இடியாப்பம் செய்துக்க போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, தேங்காய் துருவல், மிளகாய் வெற்ற ஒரு 3 மிளகாயத்துல கிள்ளி வச்சிருக்கிறேன், கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், காயம் காயத்தூள். இப்ப வானிலையில எண்ணெய் ஊத்திக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கிறேன். மிளகாய் வத்தல் போட்டுக்கிறோம். கறிவேப்பிலை போட்டுக்கிறோம். கொஞ்சமா தேங்காய் துருவல், காரத்துக்கு வந்து கொஞ்சமா தேங்காய் துருவல் போட்டா போதும். அடுத்து காயத்தூள், மஞ்சத்தூள், அடுத்து அரை மூடி லெமன் புளிஞ்சிக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்து கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கிறோம். அப்புறம் தான் அந்த இதெல்லாம் இடியாப்பத்தில் ஒட்டு. இப்போ இடியாப்பத்தை போட்டுக்கிட போறேன். இப்போ வந்து எலுமிச்சை இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு.
இனிப்பு இடியாப்பம் வந்து செய்ய போறோம். இடியாப்பத்தை போட்டுட்டாச்சு. தேங்காய் துருவல், அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள், தேவையான அளவு சீனியை சேர்த்துக்கிறோம். நீங்க உங்களுக்கு தேவைன்னா சர்க்கரையை கூட சேர்த்துக்கலாம், வெள்ளத்தை பொடிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான இனிப்பு இடியாப்பம் தயாராயிருச்சு. சுவையான இனிப்பு மற்றும் எலுமிச்சை இடியாப்பம் தயாராயிருச்சு. நீங்கள் வந்து இந்த இடியாப்பத்தோட சொதி வச்சும் சாப்பிடலாம். அந்த சொதியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.